ஹே ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ ஷிப்புடன்ல 156th எபிசோட். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நருட்டோ ஃபோக்கஸ் ஆகும், வேற லெவல்ல சேஜுட்ஸு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அக்காட்சிக்கும் அவங்க ஓரளவுக்கு எல்லா டெய்லர் பிஸ்டையும் பிடிச்சாச்சு. மிச்சம் இருக்கிறது 8 tailed 9 tailed தான். ஆனா 8 tailed ஜிஞ்சிருக்கே தான் சாஸ்கே பிடிச்சிட்டானு பார்த்தா இவங்க டெய்லர் பிஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அது வெறும் ஆக்டோபஸோட கால் தான் சொல்லிட்டு. இதெல்லாம் தாண்டி மிச்சம் இருக்கிறது 9 tailed ஃபாக்ஸ் தான், அதை நாங்களே பிடிச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு ஆறு பெயினும் கோனானும் சேர்ந்து லீஃப் லெஜெண்ட் நோக்கி கிளம்பிருப்பாங்க. ஸோ பெயின் லீஃப் வில்லேஜ் வந்து அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நருட்டோ சேஜுட்ஸு கத்துப்பானா, என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடக்கர். இப்போ நருட்டோ காமிக்கிறாங்க, அவனும் ஒரு 3 குளோன்ஸோட சேர்ந்து சேஜுட்ஸோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ராகா மாறுவான், ஃபுகஸாக்கு ஓங்கி ஒரு அடி அடிக்க அப்படியே 3 குளோன்ஸ் மறைஞ்சு போயிடும், இவனும் நார்மலாக மாறிடுவான். நருட்டோ நீ சும்மாவே இருக்க மாட்ட, அசைஞ்சிக்கினே இருக்க, கொஞ்சமாவது கொஞ்ச நேரம் சும்மா இருறான்னு சொல்ல, இப்பா சும்மா இருக்கிறது இவ்வளோ கஷ்டமானு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பானா, நான் தான் சொன்னல டோடாயில் இல்லாமல் சேஜுட்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்னு வரு. அப்படி நருட்டோ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஆனால் அது வேலை செய்யுமா செய்யாதான் தெரிலன்னு வேணா, என்ன ஐடியான்னு கேட்க, இந்த டோடாயிலையே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது பேட்டுக்கு, ஸோ அந்த ஆயிலை வச்சு சேஜுட்ஸு பண்ணுவலன்னு சொல்ல, வாய்ப்பே இல்ல, இந்த மவுண்ட் மியோபோக்கு விட்டு இந்த டோடாயில் எடுத்துட்டு போனா அந்த டெம்பரேச்சர் தாங்காம டக்குனி ஆபரேட் ஆயிடும். அதெல்லாம் தாண்டி நான் ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், இந்த டோடாயில்ன்றது உனக்கு கான்செப்ட் தெரியறதுக்காக தான் சொல்ல, ஓகே சார் ஓகே சார். இப்போ ஃபோக்கஸ் ஆகும், உனக்கு இங்க ட்ரைனிங் எடுத்தாலும் வேலைக்காவது, என் கூடவான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இந்த இடத்துல நீ கான்சென்ட்ரேஷனை நல்லாவே வளர்க்கலாம், ஏன்னா அந்த கூர்மையான இடம் இருக்குல்ல, அதுல நீ உட்காந்து பிராக்டிஸ் பண்ணும்போது லைட்டா ஒரு சின்ன அசைவு இருந்தா கூட நீ மேல இருந்து பொத்துன கீழே வந்துருவ. சோ இந்த இடத்துல நீ கான்சென்ட்ரேஷனுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இப்ப அவரும் ஒரு பழகை எடுத்துட்டு வா நருட்டோன்னு சொல்லிட்டு அந்த கூர்மையான இடத்துல நருட்டோ உட்கார வச்சுட்டு, அவ்வளவுதான் நீ ஆடாம அசையாம சும்மா இருந்தாலே போதும் சொல்ல, நம்ம நருட்டோவா எப்படி அசையாம இருப்பான், அப்படி இப்படி அசைஞ்சு பொத்துன்னு கீழே விழுற நேரத்துல டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகிற நாக்க வச்சு பிடிச்சிருவாரு, இதை நீ கரெக்டா பண்ணாலே போதும் சொல்லிட்டு இப்ப நருட்டோ கான்சென்ட்ரேஷன் பண்ண ட்ரை பண்ணுவான். உழுவான் பிடிப்பாரு, உழுவான் பிடிப்பாரு, இப்ப ஃபோக்கஸ் ஆகும். சரி நருட்டோ இப்போதைக்கு இதே போதும் சொல்லிட்டு இவங்க கீழே வர, இப்ப நருட்டோவும் இது என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு வானா, இங்க பாரு நருட்டோ உன்னோட மாஸ்டர் ஜிராயாவே இங்க தான் பிராக்டிஸ் பண்ணாருன்னு சொல்ல, அப்படியா உண்மையா அவன் கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் போவாரு. சின்ன வயசுல ஜிராயாவும் நருட்டோ மாதிரி தான் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம பொத்து பொத்துன்னு கீழே விழுவாரு, ஃபோக்கஸ் ஆகும் பிடிச்சிட்டு இருப்பாரு. ஓகே ஜிராயா பாய் இன்னைக்கு இது போதும் நினைக்கிறேன்னு சொல்ல, இல்ல இல்ல திருப்பி பண்றேன் கண்டிப்பா நான் அதை மாஸ்டர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவரும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாரு. இதை யோசிச்சு பார்த்த ஃபோக்கஸ் ஆகும், ஜிராயா பாய் அளவுக்கு யாருக்குமே இங்க கட்சி இல்லைன்னு சொல்ல, நருட்டோவும் பர்விசேஜ் இந்த சேஜ்ஸ் எவ்வளவு நாள்ல பண்ணாருன்னு கேட்க, அவன் மிஷினுக்குலாம் போவான், மிஷினோட கேப்ல தான் வந்து பிராக்டிஸ் பண்ணுவான், ஆனா ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல, நருட்டோ இப்ப எழுமிட்டு ஓகே என்னாலே முடியும்னு சொல்லிட்டு இப்போ ஷேடோ க்ளோன்ஸ் வரைச்சிக்கிட்டு, என்கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்ல பட் நான் கண்டிப்பா முடிப்பேன்னு சொல்லிட்டு இவனும் அந்த க்ளோன்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பான். இப்போ அந்த க்ளோன்ஸும் சரி நருட்டோவும் சரி கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம பொத்து பொத்துன்னு கீழே விழுவாங்க. நருட்டோட ஒரிஜினல் மட்டும் அவர் காப்பாத்திட்டு இருப்பாரு, இப்படி இவங்க திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு காமிக்கிச்சு வந்துட்டு இவன் கீழே விழுறதுனால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இப்போ கண்ணை திறந்து பார்த்தா அவன் அசையாம இருப்பான், வா நருட்டோ நீ பண்ணிட்டேன்னு சொல்ல, இப்போ அந்த இடத்துல மேகம் இருட்டும் மழை பெய்யும், ஆனா நருட்டோ அசையாம உட்காந்துருப்பான். இப்போ மழை எல்லாம் பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கான்சென்ட்ரேஷனை கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிட்டான், இப்போ உடம்புக்குள்ள நேச்சுரல் எனர்ஜி உள்ள போகுதுன்னு சொல்ல, இப்போ நருட்டோ உடம்புக்குள்ள அப்படியே நேச்சுரல் சாக்ரா ஃப்ளோ ஆகும், அவன் கண்ணை சுத்தி ஆரஞ்சு கலர்லயும் அவனுக்கு ஃப்ராக் ஐஸும் வந்துடும். இதுதான் சேஜ் மோடு, அவன் சேஜ் மோட மாஸ்டர் பண்ணிட்டான், ஜிராயா பாயை விட பெட்டராவே பண்ணிட்டான். நருட்டோ பாய் உனக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்க, இப்பதான் எனக்கு நேச்சரோட ஒன்னாருதுன்னா என்னன்னே புரிஞ்சதுன்னு, இப்போ அவன் தோலுக்கு மேல ஒரு பறவை வந்து உட்கார அப்படியே சாஞ்சு பொத்துன்னு கீழே விழுவான், ஆனா இந்த வாட்டி அவர் பிடிக்க மாட்டாரு, அப்படியே அந்த கூர்மையான பாறைங்க மேல உங்கள அந்த இடமே நொறுங்கிடும், ஆனா நருட்டோ கொண்மையா இருக்காது, ஹே எனக்கு அந்த அளவுக்கு வலிக்கவே இல்லைன்னு சொல்ல, இதுதான் சேஜ் மோடுன்னு வரா, உண்மையிலேயே இது ஆசம்னுவான். அப்படின்னா நீ ஒரு வழியா சேஜ் உட்ஸ் மாஸ்டர் பண்ணிட்ட, இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குன்னு சொல்ல, இப்ப அப்படியே இந்த சீன் கட்டாது, சாஸ்கேவோட ஹைட் அவுட்ட காமிக்கிறாங்க. இப்ப சுகட்ஸ்ல கரீனே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த சாபசோட அங்கேயே விட்டு வந்துட்டீங்களேன்னு சொல்ல, டேய் உன்னே அங்க விட்டுட்டு வராம இருந்தமே அது இருக்க சந்தோஷப்படுவாளா, இப்படி இவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்க. ஜூகோவும் போது நிறுத்துங்க, நம்ம எல்லாம் ஒரே குட்டையில உளுந்த மட்டை, நம்ம எப்பயும் ஒன்னா இருந்தாதான் நம்ம நம்மள காப்பாத்திக்க முடியும் சொல்ல, சுகட்ஸும் எல்லாம் சரிதான், சரி சாஸ்கே நம்மளுக்கு அந்த டெய்லி பிஸ்ட் தருவாங்களான்னு கேட்க, யாருக்கு தெரியும் மேபி இருக்கலாம் பட் நம்மளுக்கு அந்த பவர் இதுக்கப்புறம் தேவையில்லைன்னு சொல்ல, ஏன்னு கேப்பானா சாஸ்கேவும் மனசுக்குள்ளேயே, ஏன்னா அந்த லீஃப் வில்லேஜ் அழிக்கிற அளவுக்கு என்கிட்ட பவர் இருக்குன்னுவான். இப்ப அவன் தெரியாம கிளாஸ தள்ளி விட்டுருவானா என்னாச்சுன்னு கேட்க, அவன் கண்ணு அப்படியே மங்களா தெரியும் ஒன்னும் இல்லைன்னு. இப்ப கரீனும் ஷாக் ஆயிட்டு, ஹே எனக்கு வெளியே சாக்ரா சென்ஸ் ஆகுது, யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல, இப்ப அப்படியே வெளியே காமிக்கிறாங்க. டீம் டாக்காவை ரெண்டு பேர் பாத்துருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தங்க வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கான். இப்ப ஒரு பலி கிட்ட மெசேஜ் கொடுத்தானி கூட, இப்ப அந்த பலி போறதுக்குள்ள சாஸ்கே அதை கொண்டுட்டு, யாரு கண்ணா நீன்னு கேட்க, இப்ப பின்னாடி ஜூகோ வந்துருவான், என்ன மன்னிச்சிடுங்க ரைக்கா ஹே என்னோட மிஷின் ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னு. இப்ப அப்படியே இந்த சீன் கட்டாக அப்படியே ரைக்கா
உஷாகேவை காமிக்கிறாங்க. அவரும் முதல்ல யூகிட்டோ இப்ப பிஏ பிடிச்சாங்க, பிஏ பிடிச்சாங்கன்றது என்னால நம்பவே முடியலன்னு சொல்ல உடனே அவங்க அசிஸ்டன்ட்டும் அவங்கள ஜே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கிருந்து பள்ளியை வச்சு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே தான் இருக்காரு. எப்போ நமக்கு ஐடவுட் தெரியுதோ அப்ப நாலு பேர் கொண்ட ஸ்குவாட் அனுப்பி விட்டு அவங்கள கேலி பண்ணி நம்ம லார்ட் கிளர்பியை காப்பாத்திடலாம் சொல்ல எல்லாம் சரி. லீஃப் வில்லேஜ் சேர்ந்த உச்சிஹா கிளான் மெம்பர் எப்படி அக்காட்சுக்கில சேர்ந்தான்னு கேட்க அவன் பேர் தான் சாசிகே உச்சிஹா. அவன் லீஃப் வில்லேஜ் விட்டு ரொம்ப வருஷம் முன்னாடியே ரோக் நிஞ்சாவை போயிட்டான், இப்போ அக்காட்சுக்கில ஜாயின் பண்ணிருக்கான் போலன்னு சொல்ல. ஆனா இந்த உச்சிஹாவை ஏன் ஹொக்காக எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இவரும் கடுப்புல இருப்பாரு. இப்ப அப்படி ஒருத்தனை காமிச்சா என்ன ஜே அனுப்பின மெசேஜ் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப அப்படி இந்த சீன் கட்டாக அப்படி நருட்டோ காமிச்சா நருட்டோ ஃபோகஸாக்கும் வேற லெவல சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஃபோகஸாக்கும் நருட்டோ அடிச்சு பாற கூட அவனும் சவத்துல பள்ளி மாதிரி ஓட்டிட்டு இருப்பான். ஓகே நருட்டோ இன்னைக்கான ட்ரைனிங் போதும்னு சொல்ல இல்ல நம்ம திருப்பி பண்ணலாம் வேணா ஒன்னால முடியும்டா என்னால முடியாது வாப்பை தூங்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. நருட்டோ மட்டும் ஃபோகஸாக்கு தெரியாம வெளியே தனியா எங்கேயே போவான். இப்ப அப்படி ரைக்காகேவை காமிக்கிறாங்க. இப்ப அங்க ஒருத்த வந்துட்டு ஜே மாட்டிக்கினாருன்னு சொல்ல என்னது என்னால நம்பவே முடியல உங்களுக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு இடம் விடாம எல்லா இடமும் தேடுங்க அப்படியே சாமுயோட டீமையும் வர சொல்லு. இந்த லீஃப் வில்லேஜுக்கு நம்ம ஒரு லெட்டர் எழுதலாம், இந்த சாசுக்கே உச்சிஹாவை நம்மளே பாத்துக்கலாம் சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல சீக்கிரமாவே ஃபைகாகே சமிட் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்க போறேன், இந்த அக்காசுக்கே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவரும் கடுப்புல கத்திட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே சாமுயோ டீமை தான் காமிக்கிறாங்க. இந்த எல்லோ ஹேர் பொண்ணு பேர் தான் சாமுயி, அந்த ரெட் ஹேர் பேரு கருயி, அப்புறம் அந்த பையன் பேரு உமுயி. என்னடா பேரு இதெல்லாம். இப்ப சாமுயும் நம்மள ரைக்காகே கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல ரைக்காகே நம்மள கூப்பிட்டுருக்காங்களா எதுக்காக இருக்கும் ஒருவேளை என் தொப்பு பெருசாயிச்சுட்டோ இந்த உருளைக்கிழங்கு கூட மைனஸ் வச்சு சாப்பிடறத நிறுத்தணும்னு வானா என்னடா சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க வாங்க போலான்னு சொல்லிட்டு இவங்கள அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. இப்ப அப்படியே நருட்டோ காமிச்சா அவனும் மூச்சு வாங்கிட்டு இருப்பான், என்னமோ ஜூட்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் ஆனா என்னன்னு தெரியல. ஓகே கிட்டத்தட்ட பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா போதும், ஆனா இந்த பிராக்டிஸை யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவனும் தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அப்படியே ரைக்காகே அனுப்பி வச்சு அந்த நாலு பேரை காமிக்கிறாங்க. அவனுங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா சாஸ்கேயோட ஐடியோட்டை நோக்கி வந்துட்டு இருக்க இப்ப ஒருத்த சிக்னலை காமிப்பான். டக்குனு இவங்க பேப்பர் பம்லாம் தூக்கி போட்டு என்ட்ரன்ஸ் வெடிக்க வச்சு வேற லெவல் என்ட்ரி கொடுத்து உள்ள வந்து பார்த்தா அங்க ஜியோட கதையை முடிஞ்சிருக்கும், நம்ம கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படி இந்த சீன் கட்டாக அப்படியே ரைக்காகே ஆபீஸ காமிக்கிறாங்க. அங்க சாமி டீமும் வந்திருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட ஒரு லெட்டர் கொடுப்பாரு, ரைக்காகே டு ஹோக்காகே இந்த மிஷினை நாங்க பக்காவ முடிப்போம்னு சொல்ல உனே உமையும் எனக்கு அப்பவே தோணுச்சு ஒரு பேட் ஃபீலிங்காவே இருந்துச்சு, ஆனா அவருக்கா நம்ம மாஸ்டருக்கா இப்படி ஆகணும்னு சொல்ல கருவியும் ரொம்ப எல்லாம் பயப்படாத லாட் கிளர் பிக்கு ஒன்னும் இருக்காதுன்னு சொல்ல நீ எப்படி பயப்படாம இருக்க அவருக்கு என்ன வேணா இருக்கலாம், இப்ப அவர் கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஏன் மேபி அவர் ஆல்ரெடின்னு வானா போது நிறுத்துறியா அவர் நம்ம மாஸ்டர் லாட் கிளர் பி அவருக்கு ஒன்னும் ஆகாது அவர் இப்ப இப்படி எல்லாம் மாட்டி இருக்க மாட்டாருன்னு சொல்ல நம்ம எல்லா பக்கமும் யோசிக்கணும்னு வானா அதுக்குன்னு ஒன்ன மாதிரிலாம் யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க போது நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இப்ப ரைக்காக பார்த்தா அப்படி கண்ணா கலங்கி இருக்கும். கண்டிப்பா கில்லர் பிக்கு ஒன்றும் ஆகாது, என் தம்பியை நான் கண்டிப்பாக காப்பாற்றிடுறேன் சொல்லிட்டு இவரும் அழுதுட்டு இருப்பாரு. இதை பார்த்த கரு உம்மையும் கூட அழுதுட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி இந்த சீன் கட்டாக இன்னொரு பக்கம் நருட்டோ ஃபோக்கஸ் ஆகும் வேற லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, மாற்றி மாற்றி யார்லேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பரவாயில்லையே நருட்டோ உன்னோட எபிலிட்டிலாம் நல்லா இம்ப்ரூவ் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்க இப்போ நருட்டோ அங்கே இருக்கிற பாறமெல்லாம் கால் வச்சு எகிரி எகிரி சண்டை போடுவான். பரவாயில்லையே உன் ஜம்பிங் எபிலிட்டியுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, உன்னோட ஃப்ராக் கோமெட்டிவுமே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்ல அது மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஷேடோ க்ளோன் உருவாக்கி இப்போ அப்படி எகிரி இது இதோட முடியல இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு அப்படியா அப்போ உன்னோட முழு பவர் எம்எல்ஏ காட்டுன்னு சொல்ல இவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க இப்ப நருட்டோ எகிரி ஒரு பஞ்ச் வைக்கலான்னு வருவான். அப்படி அவன் கண்ணை க்ளோஸ் பண்ணி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ ஒரு பக்கம் நருட்டோட ட்ரைனிங் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ரைக்காக என்ன பண்ண போறாரு, கில்லர் பீக் என்னாச்சு, இந்த பெயின் வேற நைன்டில் ஃபாக்ஸ் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு லீஃப் வில்லேஜ் நோக்கி கிளம்பியிருக்கான். சோ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ஸ்ல பாக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா, டாடா பை பாய்.